check the mic and make sure it sound right, boys. போன வாரம் விஜய் சூப்பரில் பார்த்தீங்கன்னா அவுனு அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவியை தமிழ் டப்பு பண்ணி ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. அதோட செகண்ட் பார்ட் இப்போ ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டீஸ் எல்லோரும். சரி, படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதோட கண்டினியூட்டி தான் இது. இந்த படத்தோட ஸ்டோரியை பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா நான் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம ஹீரோயின் வந்து திருமணமாகி தன்னோட கணவர் கூட ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தன்னோட கணவரை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க. எதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க, அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. கடைசியில் இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பேய் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் அந்த வீட்டை விட்டுட்டு புதுசாக ஒரு வேற ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட லீடோலாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நடிச்ச பூர்ணாவும் ஹர்ஷவத்தம் தான் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன நேட்டின் பார்க்கலாம். படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தீங்களோ அதே விஷயங்கள் தான் இந்த படத்தில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. புதுசாக ஏதாச்சும் வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி படத்தில் ஒரு சீக்வன்ஸ் கூட இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எல்லா ட்விஸ்ட்டுமே தெரிஞ்சிடும். அதனால் செகண்ட் பார்ட்டில் பெரிய அளவு சுவாரஸ்யமும் இருக்காது, நம்மளால் ஈஸியாகவே கெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பிரிடிக்டபிளான சீக்வன்ஸாக வச்சிருப்பாங்க. அதே மாதிரி படத்தோட விஎஃப்எக்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிச்ச ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஒரு விஎஃப்எக்ஸ் ஒன்று வரும். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பட்டமாக துண்டாக தெரியும். விஎஃப்எக்ஸ் தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஈஸியாகவே கெஸ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு படத்தோட விஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதே மாதிரி படத்தோட சினிமோடரி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது அதில் இருந்த அளவு கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதேமாதிரி படத்தோட ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸைஸாக பார்க்கும்போது பூர்ணாவாக இருக்கட்டும் இல்லை கஷ்டத்தனாக இருக்கட்டும் அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி அந்த ரோலை சூப்பராக டீசெண்டாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். சரி, படம் ஓரளவு அப்படி இருக்குது, பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணியும் சரி கம்பேர் பண்ணாமல் பார்த்தாலும் சரி இந்த படம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாரி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பாருங்கள். அதேமாதிரி அடல்ட் போர்ஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் இருக்கும், அதனால் 18+ இருக்கும்போது இந்த படத்தை பாருங்கள்.